ಕಾವೇರಿ, ನೀನು 100 ವರ್ಷ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳ್ರಪ್ಪ. ಅವತ್ತು ಇದೇ ವಿಷಯನ ನಿಮ್ಮ ಹತ್ರ ತುಂಬಾ ರ್ಯಾಶಾಗಿ ಕೇಳಿದ್ದೆ, ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡಿ. ಪರವಾಗಿಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ ಸ್ವಾಮಿಗಳು, ನನ್ನ ಹೆಂಡತಿ. ಯಾರು? ಕಾವೇರಿನಾ? ನದಿ ತೀರಕ್ಕೆ ನೀರು ತರಕ್ ಹೋಗಿದ್ದಾಳೆ. ಓಕೆ ಸ್ವಾಮಿಗಳೇ, ಬರ್ತೀನಿ, ಬಾಯ್. ತಾತ ಏನಿದೆಲ್ಲ? ಇದೆಲ್ಲ ಹೇಳಿ ತಾತ, ಏನಿದೆಲ್ಲ? ಇದು ಇದೆಲ್ಲ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಡಿ ತಾತ, ನಿಜ ಹೇಳಿ, ಏನಿದೆಲ್ಲ? ಇದು ನನಗೆ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡಮ್ಮ, ನಿಜ ಹೇಳ್ತೀನಿ. ಇದನ್ನೆಲ್ಲ ಉದಯ್ ನನಗೆ ಲಂಚವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಏನು? ಉದಯ್ ಲಂಚವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದ? ಉದಯ್ ನಿಮ್ಗೆ ಯಾಕೆ ಲಂಚ ಕೊಡ್ಬೇಕು? ಸುಳ್ಳು ಹೇಳಿ ನಿನ್ ಮನ್ಸು ಬದಲಾಯಿಸಿ ನಿನ್ನ ಅವನ ಕಡೆ ಹೊಲಿಸ್ಕೊಳಕ್ಕೆ. ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ? ನಿನಗೆ ಪೂರ್ವಜನ್ಮ ಪುನರ್ಜನ್ಮದ ಬಗ್ಗೆ ಇರೋ ನಂಬಿಕೆನ ಉದಯ್ ಚೆನ್ನಾಗಿ ದುರುಪಯೋಗ ಪಡಿಸ್ಕೊಂಡು ಇದನ್ನೆಲ್ಲ ನನಗೆ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ ನಿನಗೊಂದು ಕಟ್ಟುಕತೆ ಹೇಳ್ಸದ್ನಮ್ಮ. ನಾನು ನಿನಗೆ ಅವತ್ತು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಆ ಪುನರ್ಜನ್ಮದ ಕತೆ, ಅದೆಲ್ಲ ಸುಳ್ಳಮ್ಮ ಸುಳ್ಳು. பயப்படாத, நான் உள்ள சாகடிக்கு வரல, ஆசைப்படியா என்னைய நான் சாகடிச்சு வந்திருக்கேன். ஆமா, தயவு செய்ய சொல்லு காவேரி, நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லு காவேரி. அப்கோர்ஸ் தப்பு செஞ்சேன், பொலிட்டிக்ஸ் மேல இருக்கிற ஆசையில ஆர்வத்துல பொய்யா உன்னை லவ் பண்ண நினைச்சதுன்னு உண்மைதான். இப்ப என் மனசு விட்டு சொல்றேன், என் நாடி நரம்பு ரத்தம் உயிர் எல்லாத்துலயும் தான் கலந்துருக்க காவேரி. ஊரே சேர்ந்து வந்து எனக்கு பிரச்சனை பண்ணப்போ நீ மட்டும்தான் என்னை காப்பாத்துன, அதை வச்சுதான் நான் நம்புறேன். நான் கண்டபடி குடிச்சிட்டு உடம்ப கெடுத்துட்டு படுத்து படிக்கா இருந்தப்போ என்ன காப்பாத்த மனசு இல்லாம செத்து தொலைட்டு ஓடி வந்துட்டே, அதை மட்டும் என்ன தாங்க முடியல காவேரி. எனக்கு ஒரு முடிவை சொல்லு, இப்பவே இங்கே சொல்லணும். யாருக்கு பயப்படுற? அந்த உதயசங்கர் இருக்கா? நான் இருக்கேன் காவேரி. ஏன் யோசிக்கிற? ஒண்ணு சொல்லு, அவனை கொலை பண்ணிட்டு வந்து உன்ன கூண்டு போறேன். இப்ப நீ என் கூட வரட்டி, நான் என்னையே சொல்லு காவேரி, சொல்லு சொல்லு.